ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தி கிராஸோ தமிழ். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். நான் போக்கேமான் லெஜண்ட் ஆர்கேஸ் கேமில் வந்து இன்னொரு புது போக்கேமானை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஸோ கேட்கா சப்ஸ்கிரைப் பட்னா மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ யா, இந்த போக்கேமான் லெஜண்ட் ஆர்கேஸில் வந்து பார்த்தோம்னா லைக் ஐசுவி ரீஜனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி அந்த ரீஜனில் வந்து பார்த்தோம்னா நாலு புது போக்கேமான்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ரெண்டு வந்து பார்த்தோம்னா ரீஜனல் ஃபார்ம் ஆஃப் போக்கேமான். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ரெண்டு சிங்கிள் போக்கேமானுக்கு வந்து நியூ எவல்யூஷனுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போ புதுசாக பார்க்க போகிறது என்னன்னா, ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு போக்கேமானுக்கு வந்து ஒரு எவல்யூஷனுமே வந்து இருக்கும். பட் அப்படி இருந்தும் அந்த போக்கேமானுக்கு வந்து இன்னொரு எவல்யூஷனை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன போக்கேமான் சொல்லி இப்போ பார்க்கலாம். ஐ மீன், இப்போ அந்த போக்கேமானுக்கு வந்து இன்னொரு எவல்யூஷன் கொடுத்ததுனால இப்போ இந்த போக்கேமானுக்கு வந்து பிரான்ச் எவல்யூஷன் கேட்டகரியில் வந்திருக்கு. ஸோ யா, அது என்ன போக்கேமான் கேண்டோ ரீஜனை பேஸ் கொண்ட மேண்டிஸ் போக்கேமான் ஆன ஸ்கைத்தர். இது வந்து கம்ப்ளீட்டா பக் அண்ட் ஃப்ளையிங் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இந்த போக்கேமான் கிட்ட மெட்டல் கோட்டுனக்கூடிய ஹோல்ட் ஐட்டம் கொடுக்கறது மூலமா ஃபர்தர் அதோட எவல்யூஷன் வந்து ஆக்சஸ் பண்ணும். அதுதான் வந்து பார்த்தோம்னா பின்சர் போக்கேமான் ஆன சிசர். இது வந்து கம்ப்ளீட்டாகவே பக் அண்ட் ஸ்டீல் டைப் கொண்டது. ஸோ பட் ஆனால் ஐசு ரீஜனில் இருக்கக்கூடிய ஸ்கைத்தர் வந்து பார்த்தோம்னா அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் மினரல்ஸோட உதவி மூலமாக அது வந்து நியூ எவல்யூஷனை வந்து ஆக்சஸ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து ஆக்ஸ் போக்கேமான கேலிவோர். இது வந்து கம்ப்ளீட்டாகவே பக் அண்ட் ராக் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். ஸோ இந்த போக்கேமான்ஸோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்க்க ரொம்பவே ஹார்டான ஸ்டோன் மாதிரி வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த போக்கேமான் முழுக்க முழுக்க பேட்டில் ஃபோக்கஸ் தன்மை கொண்டதுனால சிப்பிங்கோட உதவி மூலமாக அதோட ஸ்டோன் மாதிரி இருக்கக்கூடிய பார்ட்ஸை வந்து பயங்கரமாக ஷார்ப் பண்ணும். இதனால அதோட ஸ்லைசிங் பவர் வந்து பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லைக் இந்த போக்கேமானோட கைகள் வந்து பார்க்க ஆக்ஸ் மாதிரி வந்து இருக்கும். இது மூலமாக அதோட ஆப்போனண்ட் அட்டாக் பண்ணுறது மூலமாக ஆப்போனண்ட்டுக்கு வந்து ஒரு மேசிவான டேமேஜ் வந்து ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இதோட கைகள் லைக் ஆக்ஸ் மாதிரி இருக்கிறதுனால மரத்தையே வந்து பார்த்தோம்னா பயங்கரமாக ஸ்லைஸ் பண்ணி விட்டுரும். லைக் இந்த போக்கேமான் வந்து எப்போவுமே பேட்டில் ஃபோக்கஸாகவே இருக்கிறதுனால அதோட பாடி வந்து பயங்கரமாக ஷைன் ஆகிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து செயல்படும். ஸோ யா, நம்ம ஸ்கைத்தரால் வந்து பார்த்தோம்னா ரெண்டு டிஃப்ரெண்ட்டான எவல்யூஷனை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதில் ஒன்று வந்து பார்த்தோம்னா சிசராகவும் வந்து எவால்வ் ஆக முடியும். அதில் இன்னொன்று வந்து பார்த்தோம்னா கேலிவராகவும் வந்து எவால்வ் ஆக முடியும். ஸோ இதுவுமே இப்போ பிரான்ச்சு எவல்யூஷன் கேட்டகரியில் வந்துருக்கு. ஸோ ஆல் தான் கைஸ், லைக் இந்த மாதிரி போக்கேமான் லெஜெண்ட்ஸ் ஆர்கேஸ் கேமில் நிறைய புது போக்கேமான்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா பிரான்ச்சு எவல்யூஷன் பார்த்தன வீடியோ வந்துன்னு இருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.